அனைவருக்கும் சலாம். நாமலாம் வருங்கான கலாம். இது ஹாட் ஸ்பாட். நான் உங்கள் ராஜேஷ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தண்ணி வந்து நம்ம அதிகமாக குடித்தோம் அப்படின்னா, அதை குடிக்கிற தண்ணி நம்ம அதிகமாக குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. டெய்லி நிறைய தண்ணி குடிக்கிறது, ஒரு 2 லிட்டர் 3 லிட்டராக குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணியை ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் குடித்தா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அதே 1 மணி நேரத்துக்குள்ளே 1 லிட்டர் தண்ணியை குடிக்கிறது, குறைஞ்ச நேரத்தில் அப்படி நிறைய தண்ணியை குடித்தா ஏதாவது பிரச்சனை வருமா? சப்போஸ் இப்போ நீங்கள் வெறும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணியை குடிக்கிறீங்க, இல்லை வெறும் 1/2 மணி நேரத்தில் 1 லிட்டர் தண்ணியை காலி பண்ணிடுறீங்க, 1 லிட்டர் தண்ணியை காலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து யூரின் கூட போகாமல் மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை குடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது தான், பட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இந்த தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி குடித்தோம்னா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஏன் முதல்ல இவ்வளோ தண்ணி குடிக்கலாமா, வெறும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இவ்வளோ தண்ணி குடிக்கலாமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்மளோட உடம்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி குடித்தோம் அப்படின்னா உள்ள உள்ள கிட்னியோட வேலை என்னென்னா அந்த தண்ணியை வெளியேற்றுறது தான் இல்லையா. ஸோ அது பண்ணுறதுக்கு கிட்னிக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். நீங்கள் மறுபடியும் டக்கு டக்குன்னு தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற தண்ணியவே என்ன வெளியேற்றலை, அதுக்குள்ள இந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா அதனால் ப்ராசஸிங் பண்ண முடியாது. இன்னும் இது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் அப்படின்னா, உங்கள் பாத்ரூமில் பக்கெட் இருக்கு இல்லையா, பக்கெட்டை பைப்பு கடியில் வச்சு பைப்பை திறந்து விட்டுருங்க, தண்ணியை திறந்து விட்டுருங்க, நிரம்பிடும் இல்லையா, பைப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இப்போது பக்கெட்டில் இருக்கிற அந்த தண்ணியை கப்பு இருக்குல்ல மக் இருக்கு இல்லையா, மக்கை வச்சு முண்டு முண்டு வெளியே ஊற்றுங்க. முண்டு முண்டு வெளியே ஊற்றிட்டு இருப்பீங்க, அப்போ என்ன ஆகும், பக்கெட்டில் வாட்டர் லெவல் கம்மியாகிட்டே வரும். இந்த நேரத்தில் மறுபடியும் பைப்பை திறந்து விடுங்க, தண்ணியை திறந்து விடுங்க. தண்ணியை திறந்து விட்டால் என்ன ஆகும், அப்போ என்ன நடக்கும், நீங்கள் கீழே மக்க வச்சு தண்ணியை முண்டு முண்டு வெளியே ஊற்றிட்டு இருப்பீங்க, ஆனால் மேலே தண்ணி ஃபில் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா பைப்பு திறந்துருக்கு, டேப்பை திறந்து விட்டாச்சு, தண்ணி ஃபுல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் என்ன தான் கீழே முண்டு முண்டு ஊற்றினாலும் தண்ணி ஃபுல் ஆகிட்டே தான் இருக்கும், ஏன்னா மேலே தான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. இதே தான் உள்ளே நடக்குது. நீங்கள் இப்போ தான் தண்ணி குடிச்சிருக்கீங்க, அந்த தண்ணியை கிட்னி வெளியேற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கு, அதுக்குள்ளேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா அதனால் ஒர்க் பண்ணவே முடியாது, ஏன்னா ஒர்க் பண்ணுறதுக்கான டைமை கொடுக்குறதே கிடையாது. ஸோ இதுதான் பிரச்சனை. இதனால தான் வந்து நம்ம ஓவராக தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளோட தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், வயிறுலாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஓகே, இதனால என்னடா பிரச்சனை, ஏன் தலையெல்லாம் வலிக்குது, ஏன் வயிறுலாம் வலிக்குதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் கேப் விடாமல் தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம பிளட்டில் இருக்கிற வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும், சோடியம் லெவல் கம்மியாயிடும். இதுக்கு பேர் தான் வாட்டர் இன்டாக்சிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சோடியம் லெவல் கம்மி ஆயிடுச்சு, அதனால என்னடா பிரச்சனைன்னு கேட்டிங்க அப்படின்னா, சோடியம் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம செல்லுக்குள்ள நம்ம செல்லை சுற்றி நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கும், அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து செல்லுக்குள்ளே புகாதபடி பாதுகாக்கிறது இந்த சோடியம் தான். ஸோ இந்த சோடியம் லெவல் கம்மியாகி வாட்டர் லெவல் அதிகமானுச்சுன்னா இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே நம்ம செல்லுக்குள்ளே போயிடும், செல்லுக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம செல் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும், அதனால தான் நம்ம வயிறு வலிக்க ஆரம்பிச்சு ரொம்ப வாட்டர் குடிச்சோம்னா. ஸோ இங்கே உள்ள செல்ஸ் வீங்கி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி நம்ம பிளட்டில் பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செல்ஸும் வீங்கி தலையும் வலிக்க ஆரம்பிச்சிடும். இதனால தான் நம்ம ஓவராக தண்ணி குடித்தோம் அப்படின்னா வயிறும் வலிக்கும் தலையும் வலிக்கும். ஓகே, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் குடிக்கலாம் 3 லிட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லா மனுஷனுக்குமே இந்த ரேஞ்ச் தானா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறுமா இதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு வாட்டர் ரிசர்ச் படி சொன்ன ஒரு ஆய்வு அறிக்கை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பையனாக இருந்தால் ஒரு 3.7 லிட்டர்ஸ், பொண்ணாக இருந்தால் 2.7 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு குடிக்கலாம். பட் இது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறும். எதை பொறுத்து அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டயரியா, டிசென்ட்ரி, இந்த மாதிரி சில வியாதிகள் வந்துச்சு, வாமிட் எடுக்கிறீங்க ரொம்ப வயிற்றாலையாக போகுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக மனுஷன் குடிக்கிறத விட அதிகமான வாட்டர் குடிப்பீங்க, ஏன்னா எல்லா சத்தும் உங்களுக்கு அதிலே போயிடும் இல்லையா, டிசென்ட்ரிலே போயிடும், ஸோ வாமிட்டிலே போயிடும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் சத்து ஏற்றுறதுக்காக ரொம்ப அதிகமான வாட்டர் குடிக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ தான் குடிக்கணும் அவ்வளோதான் குடிக்கணும் இல்லை, எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், பட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் விட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கும் நல்லது, உள்ள கிட்னி செல்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சின்ன விஷயம் தான், பட் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது, இது நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் தொடர்ந்து தண்ணி குடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூரின்லாம் போயிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. ஸோ இதில் நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது என்ன மிஸ்டேக்ன்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது டாபிக் பேசணும் ஆசைப்படினா அது என்ன டாப்பிக்ன்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதை நம்ம பேசலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆசைப்படினா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.